அவந்திக்கா, எவ்வளவு நேரம் தான் இந்த புடவையை இறுக்கமா கட்டிட்டு இருப்ப? போய் ஒரு நைட்டி எடுத்து மாட்டு போ. ஆமா அவந்திக்கா, போய் டிரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. இது எப்படி நடந்தது? அந்த டாக்டர் படிக்காதவங்களா இல்ல நான் சாமி கும்பிட்டது வீண் போகலையா? நீ கர்ப்பம் இல்லைங்கறத ஒரு நர்ஸே சொல்லிடுவாங்க. ஒரு டாக்டர் எப்படி நீ கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னாங்க? எனக்கு இது ஆச்சரியமா இருக்குடி. இதுல ஆச்சரியமும் இல்ல, அற்புதமும் இல்ல, எல்லாம் உன் மகளோட புத்திசாலித்தனம். என்னடி சொல்ற, இது எப்படி நடந்தது? நீங்க எல்லாம் உட்கார்ந்துச்சுக்கப்ப என்ன தனியா செக் பண்ண கூட்டிட்டு போனாங்கல்ல? ஆமா. அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? உண்மையை சொல்லிடட்டுமா? வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ் டாக்டர். மதிப்பிற்குரிய டாக்டர் அவர்களுக்கு, நான் நடுத்தர குடும்பத்தில இருந்து இந்த பணக்கார குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வந்திருக்கேன். வயித்துல குழந்தை இல்ல, ஆனா இல்லைன்னு நீங்க சொல்லிட்டா என்ன வாழா வெட்டியாக்கி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. காப்பாத்துறதுக்காக என் வயித்துல குழந்தை நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும், உங்களுக்கு கோடி புண்ணியமா போகும். என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். எப்படி நீ இந்த லெட்டர் எழுதின நீ எங்க கூட தானே உட்கார்ந்துட்டு இருந்த இடையில பாத்ரூம்க்கு எழுந்து போனேன் நீ ஞாபகம் இருக்கா அப்ப அந்த நர்ஸ் கிட்ட பேனாவும் பிரிஸ்கிரிப்ஷன் பேப்பரும் வாங்கி அதுல எழுதிட்ட டாக்டர் கிட்ட தனியா இருக்கும்போது கொடுத்துட்ட அப்பாடா இப்பதாண்டி எனக்கு நிம்மதியா இருக்கு நீ எங்க பிடிபட்டு உன் வாழ்க்கை போயிடுமோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன் ஏமா இன்னும் எத்தனை நாளைக்குதான் இதை மறைச்சிட்டே இருக்க முடியும் எப்பதான் நம்ம அவங்
அபார்ஷன் பண்ணதையும் மன்னிக்க மாட்டேன், வீட்டை விட்டு துரத்துங்கன்னு சொன்னவரு உன்னை என்ன பண்ணுவாரோ? ஐயோ, எனக்கும் அதை நினைச்சாதான் பயமா இருக்குமா. ஆனா இது எத்தனை நாளைக்குதான் மறைக்க முடியும்? எப்படி நம்ம அவங்க கிட்ட சொல்றது? எனக்கும் தெரியலடி. இவ்வளவு நாள் நம்மளை காப்பாத்தின ஆண்டவன் இதுக்கும் ஒரு வழி பண்ணாமையா போயிடுவான். பாப்போம், சரியான சந்தர்ப்பம் வரட்டும், அப்ப நாம இந்த விஷயத்தை சொல்லிடல. உனக்கு யாரு போன் பண்ணிருப்பான் பூமிகா? இவ்வளவு தெளிவா மிரட்டறானா? யார் அவன்? அவன் குரல் எங்கேயாவது கேட்டிருக்கியா? உனக்கு தெரியுதா? தெரியல அத்தை, கேட்ட மாதிரியும் இருக்கு, கேட்காத மாதிரியும் இருக்கு. ஆனா நான் நினைச்சேன் யாரோ பாடிய மறைச்சு வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு இப்படி ஒரு நோக்கம் இருக்கும்னு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அத்தை. அதான் உங்களுக்கு போன் பண்ணா நீங்களும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்க. நான் அப்படி பதறி போயிட்டேன். இப்ப என்னத்த பண்ண போறோம்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை.